வெட்டி வேரால் தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷனிடம் கேட்கலாம். சுதர்ஷன், தங்களின் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை காவல் ஆணையர் வேப்பூரில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவலர்களுக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து ஆளுநர்களுக்கும் வெட்டி வேரலான முகக்கவசங்களை வழங்கி வந்தார். அதாவது வந்து இந்த வெட்டி வேரலான முகக்கவசம் எதுக்காக வழங்கினார் என்றால் அது வந்து வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருளாக கருதப்படுகிறது. அந்த வெட்டி வேர், அந்த வெட்டி வேர் வந்து முகக்கவசமாக தயாரிக்கப்பட்டு இங்கே உள்ள காவலர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் அவர் காவல் ஆணையர் காலை இந்த முகக்கவசங்களை வழங்கி வந்தார். தொடர்ந்து இந்த முகக்கவசங்களை அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஊடகத்துறையினருக்கும் அங்கு உள்ள அங்கு பணியாற்றக்கூடிய காவல் ஆணையத்தில் பணியாற்றக்கூடிய ஆளுநர்களுக்கும் வழங்கினார். இந்த ஒரு முகக்கவசம் கிட்டத்தட்ட ஒரு முகக்கவசம் 50 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த முகக்கவசம் நாம் அதாவது இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தில் இந்த முகக்கவசத்தை அணிந்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அது தனியாக தளர்த்து விட்டு அது குளிர்ச்சியாக இருக்க செய்யும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரியான ஒரு மூலிகை பொருள் கொண்ட இந்த ஒரு முகக்கவசம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அந்த தன்னார்வலர் இதை பத்தி விளக்கினார். இந்த தன்னார்வலருடைய இந்த ஒரு செயல் வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடியது என்று காவல் ஆணையர் பெருமிதம் கூறினார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த தன்னார்வலர்களுக்கு இது வழங்கியதற்கு ஒரு நன்றியும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த முகக்கவசம் வழங்குவதுடைய முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். அதாவது வந்து இந்த முகக்கவசம் வந்து வழங்குவதன் காரணம் இது வந்து உடலில் இருக்க வெப்பத்தை தள்ளித்துவிடும், குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு முகக்கவசம். அதனாலதான் இந்த வெட்டி வீரரான அந்த முகக்கவசத்தை நாங்கள் காவலர்களுக்கு வழங்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இரவும் பகலவுமாக தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுடைய தாக்கம் வந்து சென்னையில் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால தொடர்ந்து காவலர்கள் தாக்கம் விடுபவர்கள் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதை தயாரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அது உயிர் சேதம் ஆகிற அளவுக்கு யாராவது இதுல ஈடுபடக்கூடாது. சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேவைப்பட்டால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும், தாங்க மாட்டோம். லாஸ்ட் இயர் ஒரு குண்டர் சட்டம்